हेलो फ्रेंड्स वेलकम टू मिस्टर शैडो नाम इनके पाक पोरदे टॉप 5 टाइम लूप मूवी பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற மூவி நேம் ட்ரையாங்கிள் இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா 6 பேர் கடல்ல பார்ட்டி பண்ண போட்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ climate change ஆகி அவங்க போன போட் கவுந்துறோம் அவங்க ஹெல்ப் பண்ண கத்திட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு பெரிய ஷிப் வரும் அந்த ஷிப்ல ஏறி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க இந்த வெறும் 6 பேர் மட்டும் தான் இருப்பாங்க இந்த 6 பேர்ல 5 பேர் இறந்துருவாங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருக்கும் அந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இந்த ஹீரோயின் ஷிப்புக்கு மேலே போயிட்டு ஹெல்ப் பண்ண கத்திட்டு இருக்கும்போது இதே 6 பேர் திருப்பி கடல்ல இருந்து ஷிப்ல ஏறுவாங்க இந்த மாதிரி கண்டினியூவா ஹீரோயினுக்கு நடந்துதே இருக்கும் இந்த டைம் லூப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறா இவ எப்படி சாவாம உயிரோட இருக்கறா அதுதான் இந்த படத்தோட கதை இரண்டாவது மூவி நேம் ஹாப்பி டெத் டே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு பொண்ணு பார்ட்டிக்கு போயிட்டு சமையா சரக்கு அடிச்சிட்டு வேற ஒரு பையன் ரூம்ல இருந்து எழுந்திருப்பா அந்த பையன் ரூம்ல இருந்து அவ ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை பார்ப்பான் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் அவளை கொலை பண்ணுவான் கொலை பண்ண அடுத்த செகண்ட் திருப்பி அவள் முழிச்சு பார்க்குற இடம் அந்த பையனோட ரூம் ஃபஸ்ட்டு அவள் அதை கனவு நடக்குதுன்னு நினைக்கிறா ஆனால் கனவுல பார்த்த எல்லா விஷயமும் ரியலாக நடந்துட்டு இருக்கும்போது அப்போ அவள் கன்ஃபியூஷன் ஆகிறா திரும்பவும் அவள் மாஸ்க் போட்டு ஒருத்தனால கொலை பண்ணப்படுறா இவன் இந்த மாஸ்க் போட்ட மனுஷங்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறா டைம் லூப்லேருந்து எப்படி வெளியே வரா இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி மூணாவது மூவி தி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்கும் அந்த இன்சிடென்ட் நடக்கிற டைம் எல்லாம் அவனுக்கு வந்து பிளாங்க் அவுட் ஆகிடும் அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியவே தெரியாது ஃபுல்லாக மறந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு எழுந்து பார்ப்பான் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவன் இந்த பிளாங்க் அவுட் ஆன டேட்லலாம் ஒரு டைரியில் எழுதி வைப்பான் ஈவன் டீனேஜர் ஆனதுக்கப்புறம் இந்த பிளாங்க் அவுட் ஆன டைரி எடுத்து படிக்கும்போது அந்த பிளாங்க் அவுட்டில் நடந்த விஷயத்தை அவன் பார்ப்பான் அப்போது அவன் சின்ன ஒரு சில விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவான் அந்த சேஞ்ச் பண்ணுறதுனால அவன் லைஃப் மொத்தமாக சேஞ்ச் ஆகும் அப்படி என்னென்ன சேஞ்ச் ஆகுது அவன் லைஃப்பில் அவன் எப்படி எப்படி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியே வரான் இதுதான் இந்த படத்தோட கதை நாலாவது மூவி நேம் ஆர்க் இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோ ஹீரோயின் காலில் தூங்கி எழுந்துக்கும் போது ஹீரோவை மூணு பேர் சேர்ந்து கடத்திட்டு போயிடுவாங்க அந்த கடத்திட்டு கொண்டு போகும்போது அந்த ஹீரோ அந்த மூணு பேர்கிட்ட தப்பிச்சு ஓடும்போது ஹீரோவை கொலை பண்ணுறாங்க கொலை பண்ண அடுத்த செகண்ட் திருப்பி ஹீரோ அந்த தூங்கி எழுந்து அந்த டைமில் திருப்பி எழுந்துக்கிறான் இவனும் கனவுகள் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் பட் அந்த கனவில் நடந்த விஷயம் திருப்பி திருப்பி கண்டினியூ ஆகுது அந்த ஹீரோவும் சாவறான் திருப்பி திருப்பி முழிக்கிறான் இந்த மாதிரி டைம் லூப் நடக்கிறதுக்கான ரீசன் அவன் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் அந்த மிஷின் பேர் தான் ஆர்க் இவன் எப்படி இந்த மூணு பேர்கிட்ட தப்பிக்கிறான் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான் இதுதான் இந்த படத்தோட கதை அஞ்சாவது மூவி நேம் இன்டு த கிராஸ் இந்த மூவியோட ஸ்டோரி என்னென்னா பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேரும் காரில் லாங் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம் அந்த சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா அப்போ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறதுனால அவளுக்கு பெயினாக இருக்கும் முதுகு ஸோ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க வண்டியை ஸ்டாப் பண்ண இடத்துல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா ஒரு கிராஸ் கூட்டமே இருக்கும் அந்த கிராஸ் கூட்டத்துலேருந்து ஒரு சின்ன பையனோட சவுண்டு வந்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருப்பான் இந்த சிஸ்டரும் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் கரெக்டாக இந்த பிரதர் பேரையும் இந்த சிஸ்டர் பேரையும் கூப்பிடுவான் கூப்பிட்ட உடனே ஏதோ தெரிஞ்ச பையன் தான் உள்ளே மாட்டிக்கிட்டான் போல இருக்குன்னு சொல்லி உள்ளே போவாங்க உள்ளே போனவங்க கொஞ்ச நேரத்தில் இந்த கிராஸை அவங்கள சாவடிச்சிடும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் அவளை தேடிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்துனே இருப்பான் அப்போது இவங்களோட காரை ஒரு இடத்துல பார்ப்பான் அந்த காரை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்ணுவான் இந்த கிராஸ்குள்ளே மாட்டியிருக்காங்களோன்னு நினச்சிக்கிட்டு இந்த கிராஸ்குள்ளே வருவான் கிராஸ்குள்ளே வந்தவன் அந்த சின்ன பையனை பார்ப்பான் அந்த சின்ன பையன் அவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃபஸ்ட்டு ஷாக் ஆவான் கொஞ்ச நேரத்துலேயே அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டு பேரும் காரில் வந்துகிட்டே இருப்பாங்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு நிப்பாட்டின பிளேஸில் நிப்பாட்டிட்டு சேம் ஸ்டோரி நடந்துனே இருக்கும் இவங்க இந்த டைம் லூப்பில் மாட்டத்துக்கான ரீசன் கரெக்டாக அந்த கிராஸுக்கு நடுவில் ஒரு எரிக்கல் விழுந்திருக்கும் அந்த எரிக்கல் வந்து ரொம்ப டேஞ்சரஸான எரிக்கல் அதனால் இந்த டைம் லூப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த கிராஸ்லேருந்து எப்படி வெளியே வராங்க எல்லோரும் இவங்க எல்லோரும் எப்படி சாவாமல் தப்பிக்கிறாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படம் த்ரில்லர் ப்ளஸ் டைம் லூப் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த 5 டைம் லூப் மூவியில் 4 மூவி கண்டிப்பாக செமையாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது மூவி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் அதை பேஸ் பண்ணி வீடியோ போடுறேன் தேங்க்யூ